ரஜோஜுஷே ஜன்மீசத்தையே ஸ்தோ பிரஜா பிரலயே தமஸ்பிருஷே அஜாய சர்ஸ்திதிநாசேதவே தயிமையய திரிபுணாத்மே நம சோ போன க்ளாஸில் நம்ம வந்து இந்த இதோடு நிறுத்தினோம் இல்லையா கௌஸ்துவமே நைஷ்டூரியம் வினோத இத்தேத்தபரிச்சவசாத் விரவினோதி கிரஹீத் உத்கதா இதோடு நிறுத்தினோம் இல்லையா மேல நய்எவம் விதம் அதிலிருந்து ஆர்மிக்கணும் படிங்க

சோ நகிம் விதம் அபரிச்சம் இஹ ஜகதி கிஞ்சி அது எதா இயம் அனர்யா இய ஜதி ஏம் அபரிச்சிதித் எதா இயம் அதாவது இதை போல இன்னொரு வஸ்து இந்த உலகத்தில் வந்து பரிச்சித்தம் இல்லாமல் இல்லை பரிச்சித்தம் ந ரெண்டு நெகட்டிவ் போட்டிருக்காரு ஸோ இந்த இந்த எதா இயம் அனாரியா அதாவது அனார்யான்னு சொல்லும்போது இங்கே இங்க வந்து ஒண்ணு வந்து தீர்மானமா வச்சுக்கணும் இங்க வந்து அனாரியான்னு லக்ஷ்மியை சாட்சாத்து விஷ்ணுவினுடைய பத்னியை சொல்றோம்னு நம்ம எடுத்துக்கூடாது இப்போ எப்படி வந்து நம்ம குமார சம்பவம் படிக்கும்போது திசி தேவதாத்மான்னு படிக்கிறோம் அங்க எப்படி உங்களுக்கு வந்து ஹிமாலயங்கிறவன் ஒரு மலை என்ன அதே மாதிரி அதை தேவதாத்மா அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த இயற்கையாக இருக்கிற ஒவ்வொரு சொரூபத்துக்கும் தேவதாத்ம தேவதாத்மஸ்வரூபம்னு ஒன்று பௌத்திகரூபம்னு ஒன்று இப்போ அக்னின்னு எடுத்து நேரன்னா அக்னியை வந்து யாக விஷயங்கள்னு சத்காரியத்துக்கும் பிரயோ பிரயோகிக்கப்படுறது ஏதோ ஒரு வீட்டை எரிக்கிறதுக்கும் அந்த அக்னி ப பிரயோகப்படுறது இப்போ வந்து க வாயுன்னு எடுத்து நல்லா அந்த வாயுங்கிறது நம்ம நம்ம ஜீவராசிகள் வாழறதுக்கு வாயுங்கிறது ரொம்ப தேவை சோ அது வந்து சத்காரியமாக உபயோகிக்கப்படும் பொழுது சத்து விஷயத்துல அதை பத்தி பேசும்போது அது வந்து தேவதாத்மா சொரூபத்த சொரூபமாக இருக்கு அதே வந்து ஒரு சுனாமின்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்க அங்க வந்து அது பௌத்திக ரூபமாக இருக்கு சோ இந்த மாதிரி நம்ம பிரிச்சு தெரிஞ்சுக்கணும் சோ இங்க லக்ஷ்மின்னு சொல்கிறத அங்க சாட்சாத்து மகாலட்சுமியை வந்து சொல்லல இங்க பௌத்திகமாக இங்க வந்து பூத்த விஷயகமாக இருக்கிற லக்ஷ்மி என்னெல்லாம் பண்றா அண்டு அந்த லக்ஷ்மிங்கிறது ஒருத்தர்கிட்ட இருக்கிறதுனால அவனுடைய சுபாவத்தினால தான் அந்த லக்ஷ்மியினுடைய சத்பிரயோகமோ துஷ்பிரயோகமோ ஆகிறதே தவிர லோகத்தில் எல்லாரும் லக்ஷ்மியை வச்சுண்டு பைசாவை வச்சுன்னு துஷ்பிரயோகம் பண்ணலையே எவ்வளோ பேர் நல்ல காரியம் சத்காரியத்துக்கு யூஸ் பண்ணுறா ஸோ அந்த எதனுடைய எந்த ஒரு ஆதாரத்தில் அது இருந்துருக்கோ அந்த ஆதார குணம் அதுக்கும் வந்துடுறது ஸோ அதை வச்சுட்டு தான் இப்போ வந்து சுகணாசர் வந்து உபதேசம் பண்ணுறாரே தவிர அப்படிப்பட்ட லக்ஷ்மி உங்கிட்ட வந்துடுத்து அப்படின்னா அது லக்ஷ்மிக்கு மாத்திரம் தூஷிக்கலாவர் லக்ஷ்மிங்கிறது இங்கே வந்து வெறும்ன பைசா அப்படி வச்சுக்கோங்க இட் இஸ் நாட் மகாலட்சுமியினுடைய மகாவிஷ்ணுவினுடைய பத்னியான லக்ஷ்மிங்கிறது கிடையாது பௌத்திக ரூபமாக இருக்கிற லக்ஷ்மி புரியதா சோ இவ்வாறாக ஏவம் விதம் அபரிச்சிதம் இக ஜகதி கிஞ்சித் அஸ்தி யதா இயம் அனார்யா சோ வந்து இந்த அனார்யா அப்படிங்கிறது இந்த லக்ஷ்மியை சொல்ற லக்ஷ்மிங்கிறது இந்த பைசாவை சொல்ற லக்ஷ்மி அவளை வந்து தெரியாம இதே போல் இன்னொரு வஸ்து இந்த உலகத்தில் பரிச்சிதம் இல்லாமல் இல்லை அப்படின்னா இது இந்த உலகத்துல இந்த மாதிரி அஹ் பரிச்சிதமான ஒரு பதார்த்தம் இல்லவே இல்லை யார் அது அப்படின்னா இந்த துஷ்டா லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவோம் அனார்யா லக்ஷ்மின்னு சொல்லும் பொழுது அங்க வந்து சம்பத்தை சொல்றது அங்க வந்து பைசாவை சொல்றதே தவிர விஷ்ணுவினுடைய பத்னியான லக்ஷ்மியை வந்து கவி சொல்லலை அதை வந்து நம்ம தீர்மானமா வச்சுக்கணும் அது வந்து பௌத்திக ரூபமாக இருக்கிற வஸ்துக்கள் இப்ப நான் சொன்னேனே அந்த மாதிரி இருக்கிற வஸ்துக்கள்லாம் அதெல்லாம் வந்து தூஷித்தமாக இருக்குமே தவிர தேவதாத்மா சொரூபமாக இருக்கிற வஸ்துக்களில் நம்ம வந்து ஒரு பழுதும் பார்க்க முடியாது சரியா ஸோ அதான் லப்தாபிகளு துக்கேன பரிபாலியத்தை அப்படி அந்த பைசா நம்ம கையில கடைச்சுட்டா கூட அதை பரிபாலனம் பண்ணுறதுங்கிறது அதை ரட்சணம் பண்ணுறதுங்கிறது இட் இஸ் நாட் ஈஸி ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னா அது வந்து பல இருந்து காப்பாற்றணும் யாராவது அபகரிச்சுண்டு போகாமல் பார்த்துக்கணும் அண்டு வந்து அதை பார்த்து செலவு பண்ணணும் என்னென்னா காலியாக போயிடும் ஸோ அதனால் லப்தா அப்பி அந்த லக்ஷ்மியானவள் அந்த பைசா அந்த ட்ரெஷர் அப்படிங்கிறது கடத்த போதிலும் கூட துக்கேன பரிபாலியதே அதை வந்து துக்கத்தோடு தான் அதனுடைய பரிபாலனங்கிறது செய்யப்பட செய்யப்பட முடியறது திருடகுண சந்தான நிஷ்பந்தீகிருத்தாப்பி நஷ்யதி ரொம்ப திருடகுணம் குணம்னா உங்களுக்கு வந்து க யருன்னு அர்த்தம் இன் ஜெனரல் இங்க வந்து குணம்க்கு இங்க என்ன கொடுத்துருக்கார் அப்படின்னா சௌரியாதய சந்தி விக்கிர விக்கிரகாதய அதாவது சந்தி விக்கிரகம் துவைதீபாவம்னு நம்ம இதில் படிச்சிருக்கோம் இல்லையா நீதி நீதியில் வரும் ராஜ நீதியில் ஒரு ஆறோ ஏழோ அடுத்தது குமார சம்பவம் பாட ஸ்லோகத்தில் தான் வரப்போகுது அந்த மாதிரி குணங்களினால் சந்தான நிஷ்பந்தீ கிருதாபி சந்தானம் அப்படிங்கிறது பந்தனம்னு அர்த்தம் அந்த மாதிரி சத்குணங்களால் எப்படி வந்து ஒரு வஸ்துவோ ஆர் ஒரு மிருகமோ இன்னண்டா அனண்ட நகரப்படாதுங்கிறதுனால நம்ம எப்படி கயிறை கயிறை வச்சுட்டு பந்தனம் பண்றோமோ குணம்ங்கிறது இன் ஜென்ரல் பல அர்த்தங்கள் இருக்கு குணம்ங்கிறது குவாலிட்டிங்கிறது குணம்ங்கிறது கயருக்கு குணம்னு பேரு நூலுக்கு குணம்னு பேரு ஸோ இந்த மாதிரி தயா தாட்சிம் பல விதமான குணங்களுக்கு குணம்னு சொல்லுவாள் அந்த மாதிரி கயரால உண்நுத்த கட்டுப்பட் கட்ட கட்டப்பட்டதுன்னா அது வந்து கட்டப்பட்டு நிறுத்த நிறுத்த முடியாது இதை ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா இந்த திருடாகா ஏ குணாகா அப்படின்னா சௌரியாதியர்கள் அப்புறம் வந்து அந்த ராஜநீதியில வர சந்தி விக்கிரகம் துவைதிபாவம்னு ஒரு ஆறு இருக்கு அந்த ஆறு அது அதே தேயேவ சந்தானம் அந்த மாதிரி நீதி பிரயோகங்களினால் கட்டப்பட்டதும் தேன நிஷ்பந்தீகிருதா அதனால் நிஷ்சலமாக இருக்கிற அந்த லக்ஷ்மியானவள் என்ன அப்படின்னா அவள் வந்து எப்படி வந்து நிஷ்பந்தீகிருதாபி நஷ்யதி அதை வந்து மோஷனில் ஸ்திரி ஸ்திரமாக அதை ஒரு இடத்துல நீ நிறுத்தி வைக்கப்பட்டாலும் கூட அவள் வந்து அழிஞ்சு போய்டுறா அப்படின்னா இங்கேருந்து வேற எங்கேயோ போயிடுறான்னு அர்த்தம் சரியா இருக்கா அதுக்கப்புறம் உத்தாம ரொம்ப அகங்காரத்தோட இருக்கின்ற இருக்கின்றம் இருக்கின்ற திமுறோட இருக்கின்றம் ஆயிரம் பட்ட பட்டர்கள் அவளால உல்லாசி உல்லாசிதாக எழுப்பப்பட்ட அசீலதா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அசீலதா அசீனா இன் ஜென்ரல் ஸ்குவாடு கத்தின் அர்த்தம் அசீலதாங்கிறது அந்த மாதிரி இரும்பினால் இல்லைன்னா கத்தினால் ஆக்கப்பட்ட பஞ்சரம் ஒரு கூண்டு அதுல விதிரு அதில் அதுல வந்து இவளை போட்டு வச்சிருந்தா கூட அதுல பந்தீகிருத்தமாக இருந்த பொழுதிலும் இவ வந்து அபக்ராமதி இங்கேயிருந்து எங்கேயோ ஓடு போயிடுறான் ஆஹ் சத்ரு நிருபம் பிரத்தி யாத்தி தி அத்திர ரூபகம் என்ன அப்படின்னா இங்க வந்து அசீலதாஹா ஏவ பஞ்சரம் ஸோ அந்த 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 அசீலதா அப்படிங்கிறது அந்த கத்தியினுடைய வீச்சுக்களே ஒரு இது மாதிரி ஒரு கூண்டு மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு கத்தியினுடைய முனையில வச்சுண்டு தான் முனையில தான் லக்ஷ்மி இருக்கான்னு சொல்லுவா அந்த லக்ஷ்மிங்கிறது என்ன அப்படின்னா அந்த ராஜ்யம் அந்த சொத்து பைசா எல்லாம் ஸோ அப்படிப்பட்ட அசிலதா பஞ்சர வித்ரு தாப்பி அம்பர் அப்பக்ராமதி அப்படி வந்து கத்தி முனையில அவளை வந்து நீ வந்து அரஸ்ட் பண்ணி வச்சா கூட அவள் இங்கேருந்து ஓடி போய்டுறா சரியா

பிரபல பிரகர்ஷேன பலாயனம் கரோதி அப்படின்னு மதஜல துர்தின அந்த பரிபாலிதா அப்படி பிரப் பிரபலாயே மதஜலம் ததேவ அந்த அதாவது யானையில யானை கிட்ட ஒழுகிற ஜலங்கிறது மதஜலம் அந்த மதஜலம் அதுவே என்னன்னா ம இங்க வந்து ரூப காலங்காரம் இங்க வந்து உங்களுக்கு பரம்பரித்த ரூபகம் அதாவது கஜக ஏவ மேகாகா அந்த யானைகளே மேகங்களாக இருக்கு இந்த மத ஜலமே என்ன அப்படின்னா துர்தினம் துர்தினம் அப்படிங்கிறது என்னைக்கு வந்து சூரியனுடைய பிரகாசம் வந்து நன்றாக இல்லையோ அதை வந்து துர்தினம்னு சொல்லுவா அந்த சூரியோதயம் வந்து நல்ல ஒரு பிரகாசத்தோடு இருந்தாதான் அனைத்து ஜீவராசிகளும் பலவிதமான காரியங்கள்ல தன் ஈடுபடுத்திக்கிறார் ஸோ அந்த மாதிரி அந்த சூரியோதயம் இல்லாமல் ரொம்ப ஒரு மூடுபணி மழை ஒரு ம மழை மேகமூட்டமாக இருந்தது அப்படின்னா அதை துர்தினம்னு வா ஸோ இப்படிப்பட்ட மதஜலமேவ துர்தினம் அந்த மதஜல துர்தினேன அந்தகாரம் ரொம்ப இருட்டாக்கப்பட்ட கஜகட்டித கனகட்டா கஜ கூட்டங்கள் அந்த கஜங்களே எப்படி அப்படின்னா மேகாகா அந்த மேகங்களைப் போல இருக்கின்ற அந்த கஜ கூட்டத்தினால் கட்டம்னா கூட்டா கட்டாகனா கூட்டம் கனம்னா டென்சுன்னு அர்த்தம் பரிபாலிதாபி இந்த லக்ஷ்மியானவள் காப்பாற்றப்பட்ட பொழுதிலும் கூட பிரபலாயத்தே அவள் வந்து இங்கேயிருந்து ஓடி போடுறா அதாவது பலவிதமான ஒரு சேஃப்டி மெஷர்ஸ்லையும் அதாவது நல்ல வசத்தியான யானைகளோடு இருக்கின்ற ராஜாவினுடைய ஒரு ஒரு பராமரிப்பில் அவகிட்ட அண்டின்று இருக்கிற ஒரு லக்ஷ்மி இதை விட பெட்டராக யாராவது ஒருத்தர் கிடச்சானா அவ ஓடி போடுறான் ஸோ இங்கே வந்து இந்த மதஜல துர்தின அந்தகார கஜகட்டிதனகட்டா பரிபாலிதா அபி இந்த மதஜலமே என்னன்னா உங்களுக்கு வந்து மதஜலை அந்தகார ஸோ இந்த மதஜலமேவ அந்தகாரம் அதாவது இந்த தானசலீலம் ததேவ அந்தகார இருட்டு தேனயுக்தா ஏ கஜா அதோடு இருக்கின்ற அந்த கஜங்கள் தைகி கட்டிதாக அவைகளினால் நிர்மிக்கப்பட்ட ஒரு கடா அப்படின்னா சமூகம் தயா அவைகளினால் பரிபாலிதாக சம்ரட்சித்தபி என்ன அப்படின்னா இவ வந்து பிரபலாயத்தை இவ வந்து இங்கேருந்து ஓடிபெற்றுறான் இவளை வந்து இது பண்ண முடியல பிடிச்சி வச்சுக்க முடியல ம் இங்கே வந்து விபாவனா விஷ விசேஷோக்தி சந்தேகானாம் சாங்கர்யாத்து சங்கராலங்காரம்னு போடுறார் இங்கே வந்து விபாவனாவா விசேஷோக்தியானு ஒரு சந்தேகம் இருக்குதுன்னு போடுறார் அதாவது விபாவனா அப்படிங்கிறது காரணம் இல்லாமல் காரியோற்பத்தி விசேஷக்தி அதுக்கு ஆப்போசிட் இல்லையா காரணம் இருந்த பொழுதிலும் காரியத்துக்கு உற்பத்தி இல்லை இங்கே வந்து நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பலவிதமான இந்த மாதிரி கஜங்களனுடைய ஒரு இது இருக்கும் பொழுதிலும் அந்த காரணம் இருந்த பொழுதிலும் அவ இங்கேருந்து காணாமல் போயிடுறாங்கிறது ஒன்று உக்தி சொல்லிக்கலாம் இன்னொன்று வந்து இங்கே வந்து ஆக்சுவலி இவர் வந்து கொடுக்கல இந்த ஜெய்சங்கர்லால் திரிபாட்டி இதில் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து அவர் பேர் என்ன கிருஷ்ணமோகன் சாஸ்திரி பார்த்தேன்னா அவர் வந்து கஜேஷு மேகத்துவ ஆரோப்பே மதஜலேஷு துர்தினத்துவ ஆரோப்ப அபாவே அப்படி தது உற்பத்தேகேன்னு போட்டிருக்கார் எனக்கு இது சரியாக புரியலை கிம் விபாவனா ஆஹோஸ்வித்து துர்தினத்துவ ஆரோப உபகரண ரூபே மேகத்துவ ஆரோப உபகரணே சத்தியப்பி தத் அனுற்பத்தேகே விசேஷோக்தி இது அனையோகோ சந்தேக சங்கரம்னு போட்டிருக்கார் எனக்கு இது சரியாக புலப்படலை உங்களுக்கு யாரா புரிஞ்சுதுன்னா சொல்லுங்க ஸோ இதை வந்து கொஞ்சம் இந்த இடத்த கொஞ்சம் பொறுமையாக அப்புறம் பார்க்கலாம் சரியா நான் இங்கே சொல்லலை எதுவும் சரியா அதுக்கப்புறம் மேலே படிக்கிறடா ந பரிச்சயம் ந பரிச்சயம் ரக்ஷத்தி நபிஜனம் இक्षது ந ரூபम् அவலோக்கயது न குலக்கிரமம் அனுவர்த்தது न न गणयति न श्रुतं சுத்தம் ஆவர்ணயதி தர்மம் ஆகர்ணயதி ஆகர்ணைதி ஆகர்ணைதி ந தர்மம் அனுருத்யதே ந தியாகம் அத்ரியதே ந விசேஷக्यता ਵਿਚாரயதி ந ஆச்சாரம் பாலயதி ந சத்தியம் சத்தியம் ந சத்தியம் அனுபுத்யதே ந லக்ஷ்ணம் பிரமாணிகரோதி ஆ சோ அந்த என்ன அபடினா அதுதான் அப்படிப்பட்ட இந்த லட்சுமியானவள் நான் பரிச்சயம் ரக்ஷதி ரொம்ப எனக்கு தெரிஞ்சவா எனக்கு வந்து வேண்டியவா அப்படிங்கிறதுனால வந்து அவ கிட்ட அவளை காப்பாத்தாருது காப்பாத்தாதுன்னா அவளை விட்டுட்டு போகாம இருக்க மாட்டான் அவளுக்கு வானான்னா விட்டுட்டு போயிடுவான் அபிஜனம் ஈக்ஷதே சரி அவ வந்து அபிஜனம் நல்ல சத்குலத்துல வந்து பிறந்திருக்காளே அதனால வந்து தான் அண்டின்ட்டு இருப்பா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது சத்குலம் நைவ ஈக்ஷதே அப்படின்னா சத்குலத்தை அவள் பார்ப்பதில்லை அப்படின்னா குலத்தை பேஸ் பண்ணின்னு ஒருத்தர்கிட்ட அவர் இருக்கிறது இல்லை நீச்ச குல உற்பம் பிரதி சத்வரம் பிரயாதி பிரத்தியோப்பி ந யுத்தம் ஆச்சர்த்தி ஸோ வந்து நீச்ச குலம் உற்பன்னம் பிரதி சத்வரம் பிரயாதி அப்படின்னா அவளை வந்து அவனுடைய ஒரு பவர் ஒரு வேலர்னால எவன் மொத்தம் வெற்றி கொள்கிறானோ அவள் கிட்ட போறதுக்கு அவள் யோசிக்கவே மாட்டான் ஹி மேபி கிங் ஆஃப் அ கண்ட்ரி ஆர் சாதாரண மனுஷனா இருக்கலாம் ஆனா அவளை யாரு வந்து ஜெயிக்கிறா அப்படிங்கிறத வச்சுட்டு தான் அவள் இருப்போ இந்த மாதிரி பிரித்தியோப்பி இத்தம் யுத்தம் ஆச்சரத்தி அப்படின்னா ஒரு வேலைகாரம் கூட இந்த மாதிரி இடம் மாற மாட்டான் ஆனா இவள் பைசாங்கிறத இடம் மாறின்னு இருப்போ குலக்கிரமம் அணுவர்த்ததே அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ந குலக்ரமம் அனு அனுவர்த்ததே அதுதான் ரூபம் ஆலோக்கியத்தே அதுக்கப்புறம் என்னன்னா ரூபம் சௌந்தர்யம் அவலோகியத்தே ஒத்த வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படிங்கிறதுனால அவங்ககிட்ட இருந்துட்டு இருப்பாளா அப்படின்னா சுரூபம் அப்படி புருஷம் விஹாய குரூபம் உபயாதி வேஷியாபி ந இதம் கரோதி அதாவது வேஷியாபி ந இதம் கரோத்தி அப்படின்னு சொல்லும்போது வேஷியா கூட பண்ண மாட்டா அப்படின்னா வேஷியாங்கிறவோ ஓத்தி பைசா கோசரம் தான் எல்லாருக்கிட்டேயும் என்ன ஆனால் இவ வந்து என்ன அப்படின்னா இவளுக்கு ஒரு இருப்பிடங்கிறது ஸ்திரத்தாங்கிறது கிடையாது இடம் மாறிண்டே இருப்போம் இந்த லக்ஷ்மி ஆனவள் அதாவது இதனால உபதேசம் வந்து சுகநாசனுக்கு என்ன அப்படின்னா இந்த லக்ஷ்மியை அதுக்கு ஒரு பாவம் இருக்குன்னு நினச்சிந்து அதை அண்டின்னு இதே உபதேசம் தான் லோகத்துக்கும் கவி கொடுக்குறாரு அந் அந்த லக்ஷ்மிங்கிறதும் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டை ஏறித்துனா மேலே போகும் டபால்னு இறங்குறது அதுவும் லக்ஷ்மி தான் அது வந்து மகாலட்சுமி கிடையாது அதுவும் நமக்கு இருக்கிற ஒரு சொத்து தானே ஸோ அதுக்கு வந்து எப்படி வந்து ஒரு அஸ்திரதா ஒரு ஸ்திரபாவம் இல்லைங்கிறதுக்கு தான் இது ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வர்றார் ந குலக்கிரமம் அணுவர்த்ததே மேலும் என்ன குலக்கிரமம் அப்படிங்கிறது வம்ச பரம்பராம் நான் நைவ அணுவர்த்ததே ந அனுசரதி கஜாதிரப்பி நான் ஏதாதிருஷம் கருவதி அதாவது கஜங்கள் கூட பண்ணாது அப்படின்னா கஜங்கள் கூட இந்தந்த வசதியான வம்சத்தில் பிறந்த ராஜாவை ஒட்டிண்டு இருக்கும் ஈவா அந்த மாதிரிலாம் கிடையாது ந சீலம் பஷதி சரி ஒத்தனுடைய சத்வஸ்வபாவம் ஒத்தனுடைய கேரக்டரை பார்க்கறதா அது அப்படிலாம் இல்லை துஷ்டம் பற்றி பிருஷம் பிரஷம் கச்சதி துஷ்டனாக இருந்த பொழுதிலும் அதாவது அவள் போகிறாங்கிறத விட லோக்கத்துல வந்து நல்ல வாழ்கிட்ட தான் பைசா இருக்கு நல்லா நல்ல வாழ்கிட்ட தான் சொத்து இருக்குங்கிற அவசியம் இல்லை கெட்டவா வாக்கிட்டியும் இருக்கு அப்புறம் குருபவனா பவனா இருக்கிறவங்கிட்டயும் இருக்கு எப்படிப்பட்டவா கிட்டேயும் இந்த லக்ஷ்மிங்கிற இருந்துருக்கான் சோ அவளுக்கு அந்த லக்ஷ்மியை அடையிறதோ அண்ட் அவளுடைய அவளுடைய ஸ்திரதாவோ யாருக்குமே வந்து நித்தியங்கிறது ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரார் ந வைதக்யம் கணையதி மேலும் என்ன ஒருத்த வந்து ரொம்ப ஒரு விதக்ததா ஒரு நல்ல ஒரு விதக்ததாம் ஒரு நல்ல ஒரு ஸ்காலரில் ஸ்காலர்ஷிப் இருக்கு அவனுக்கு நல்ல ஒரு படிப்பு இருக்கு வைதுஷ்யம் இருக்கு சரி நான் அவன்கிட்ட இருக்காளா இல்லை மூர்க்க ஜனனமபி ஆசிரயத்தி மூர்க்க ஜனமபி ஆசிரியத்தி மூர்க்கனாக இருந்த பொழுதிலும் அவள் கிட்ட இருந்து அவ அவகிட்ட இருந்துட்டு இருக்கா அப்படின்னா ஒரு பணக்கார வீட்டில் பிறக்கிறான் அவனுக்கு படிப்பே வரல இருந்தாலும் பிறப்புனால வந்து அவன் பணக்காரனாக இருக்கணும் அவங்ககிட்ட அந்த காசு இருந்துன்னு தானே இருக்குது அதுதான் அதுக்கப்புறம் ந ஸ்ருதம் ஆக்கர்ணயதி மேலும் என்ன சாஸ்திர ஸ்ரவணம் ந நெய்வ ஆக்கர்ணயதி ஸ்ருணோதி அதாவது சாஸ்திரஜ்நியம் சந்தியஜ்ய மூர்க்கம் சேவதே எதி பாவக ஒரு சாஸ்திரத்தை படித்தவன் அவனை விட்டுட்டு கூட அவன் வந்து மூர்க்கன்கிட்ட இருக்கும் அப்படின்னா ரெண்டு பேர் பேரலாம் இருக்கா ஒருத்தன் நல்லா படிச்சிருக்கான் சரஸ்வதி இருக்கா ஆனால் லக்ஷ்மி இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஆனால் உண்மத்தை வந்து படிக்கவே இல்லை இருந்தாலும் வந்து கர்ப்பேஸ்வரத்துவம் இருக்கவனுக்கு அவனுக்கு புறத்துல பணக்கார பணக்காரனாக இருக்கான் ஸோ அவங்கிட்ட அந்த பைசா இல்லையா அது மாதிரிதான் சரியா அதுக்கப்புறம் ந தர்மம் அனுருத்தியதே அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா தர்மம் சுக்ருத்தம் நைவ அனுசரதி தர்மானுரோ தர்மானுரோதேன தார்மிகம் ந சமா சமாசிரயதி இது பாவா ஒரு தார்மிகன் பிராயஷ பாப்பின சமாலிங்கதி அதாவது ஒரு தர்ம மார்க்கத்தில் அவ இருக்கான் அப்படின்னா அவனையே அவன் அண்டின்றிருக்காங்கிறது இல்லை பாப்பி நகையவ சமாலிங்கதி இவனை இவ மேலும் என்ன அப்படின்னா பாப்பிகளும் வந்து இவளை ஆசிரியம் பண்ணுறா ஆறு இவன் வந்து ஆசிரியம் பண்ணிக்கிறா அவாளையும் ந தியாகம் ஆத்ரியதே ந தியாகம் ஆத் தியாகம்னா தானம் நைவ ஆத்ரியதே ந சத்கரோதி தான நிரத ஜனசிய ந ஆதரம் கரோதி தானத்தில் ஈடுபாடோடு இருக்கின்ற ஒரு ஜனங்கள் கிட்ட இவன் வந்து மரியாதையோடு இருந்திருக்கிறது இல்ல அதான் அது இப்படின்னு சொல்லலாம் தானம் கொடுக்குறவாளுக்கு இந்த லக்ஷ்மியினுடைய ஒரு தே டோன்ட் வேல்யூ இட் அவளுக்கு வந்து இப்போ அந்த ஒரு மகாபாரதத்தில் ஒரு கதை சொல்லுவாள் ஒரு பெரிய மலையை தங்க மலையை வந்து கர்ணன் கிட்ட கொடுத்தாலும் அதே மாதிரி இன்னொரு மலையை யுஷ்டரன் கிட்ட கொடுத்தாலும் இதை வந்து இனிக்குள்ளே தானம் பண்ணுன்னுட்டும் இவன் வெட்டி வெட்டி கொடுத்துட்டு இருந்தானான் கர்ணன் வந்து அப்படியே எடுத்து கொடுத்துட்டான் ஸோ அவளுக்கு தானம் பண்ணுறவாளுக்கு இந்த வேல்யூ ஆஃப் மணி அப்படிங்கிறது வேல்யூங்கிறத விட அதுக்கு அப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து அவள் கொடுக்கறதில்ல அதனாலேயே தான நிறத ஜனசியன் ஆதரம் கருவத்தினா அவள் இவளை ரொம்ப மதிக்கிறது இல்லை அதனால இவளும் அது வந்து அதே மாதிரி ரெசிப்ரோகேட்டிவாக இல்லை விசேஷ் விசேஷதாம் ந விசாரயதி விசேஷ விசேஷ அபிஜாத்தம் நய விசாரயதி விமர்சதி தூர்த்தோ அப்படி ந ஏதாசம் கரோதி இது பாவாக அதாவது ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸு இவாளை நமக்கு தெரியும் அப்படிங்கிறத வச்சுட்டு அவள் வந்து எதுவும் பண்ணுறதில்லை சரியா அதுக்கப்புறம் ஆச்சாரம் ந ஆச்சாரம் பாலயதி சதாச்சாரம் நைவ விசாரயதி ந சிந்தையதி சாண்டாலாதி சமீபே பிரயாதி ஸோ வந்து சதாச்சாரம் அப்படின்ற போது சத்குலம் சதாச்சாரம் நல்ல பண்பு நல்ல குலத்தில் பிறப்பு அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை சாண்டாளர் சாண்டாள ஜாதியில் பிறந்தவா அவா கிட்டலாமும் போகிறாள் சத்தியம் ந சத்தியம் அனுபத்தியதே ஸோ சத்தியம் ந நைவ அனுபத்தியத்தை ந அவக்சதி வஞ்சகானாமே ஆசிரியனம் கரோதி அந்த பைசா கோசரம் எவ்வளோ வந்து உலகத்தில் வந்து டிசீட்ஃபுல்லாக இருக்கா பீப்புள் ஏ வஞ்சகாலாக இருக்கா ஸோ அந்த அந்த மாதிரி வஞ்சகாலக்கு ஆசிரியமாக தான் நான் இவருந்துருக்கா இந்த பைசா இருக்கிறதுனால தானே அவள் வந்து அப்படி ஒரு வஞ்சகாலாக இருந்துட்டுருக்கா அதுக்கப்புறம் நான் லக்ஷணம் பிரமாணீகரோதி ஒரு ஒத்தங்கிட்ட நல்ல பலவிதமான ஒரு சுப லக்ஷணா நீ அவன் சரீரத்தில் இருந்தால் கூட அந்த சரீரத்தில் இருந்தானா அவன் அந்த மாதிரி ஒரு சத்குலத்தில் பிறந்து நல்ல ஒரு சாமுதிரிக்கா லட்சணத்தோடு அவன் இருக்கான் அப்படின்னா அவனெல்லாம் இவன் வந்து பிரமாணமாக வச்சுக்கலை அவன்கிட்டலாம் இல்லை

பார்த்த வாத்தகரம் ஸோ வந்து அங்க தீத்தே நரேந்திர மிருத்தியு வாமே அரிபயம் சவி சவ்யே சவ்யே ஸோ இதை வந்து அதாவது அந்த கந்தர்வ நகரம்ங்கிறது எப்படி வந்து பார்க்கும்போதே காணாமல் காணாம போறதோ அப்படின்னா நம்ம திருஷ்டிக்கு விஷயமாக கண்டினியூஸாக ஆலையோ அதே மாதிரி இங்க வந்து இவ வந்து பார்த்துட்டு இருக்கும் இந்த லட்சுமி ஆனவள் காணாமல் போயிடுறா அப்படின்னா இங்கேருந்து உணுத்தர்கிட்ட தா வீண்டு போயிடுறா சரியாக்கா ஏன்னா இவ வந்து அந்த கஷீர சமுத்திரத்திலேருந்து வரான்னு தானே சொல்றா அது வந்து வந்தது மகாலட்சுமி இருந்தாலும் இந்த லக்ஷ்மிங்கிறது அங்கேருந்து வந்த மாதிரி சொல்றா சோ அத்யாபி இப்பொழுதும் கூட ஆரூடக உற்பன்னக யக மந்தர அந்த மந்தர பரிவர்த்த ஆவர்த்தம் அந்த மந்தர மலையை பரிவர்த்தனம் பிரமணத்தினால ஒரு ஆவர்த்தம் அந்த ஜலசிய ஒரு பிரமி ஒரு என்ன சொல்றது ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பிரமம் மாதிரி சுழல்றது இல்லையா அதே போல அதுலேருந்து ஜனித சம்ஸ்காரா அதுலேந்து உண்ட ஒரு சம்ஸ்கார விசேஷத்தினால இவளுக்கு வந்து சுழந்துட்டே இருப்பா அப்படின்னா இவளும் ஒரு இடத்துல அண்டின்னு இருக்க மாட்டான் அந்த அந்த மந்தாரமலம் பரிவர்த்தனத்தினால எப்படி ஒரு சுழல் வந்து ஒரு பிராந்திங்கிறது இருக்குமோ அதே போல இவ வந்து என்ன அப்படின்னா ஸ்தானாத்து ஸ்தானாத்து பிரமணம் கருவது இவளும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடமும் போயிட்டே இருப்பா குத்ராபி நைவ விராஜத்தை ஸ்திரிபூய சரஸ்வதிங்கிறவோ அப்படி கிடையாது இல்லையா ஒன்ஸ் நம்ம மண்டையில ஏத்தினுட்டோம் அப்படின்னா நம்மள விட்டுட்டு என்னைக்குமே போகமாட்டான் பட் லக்ஷ்மிங்கிறது நம்ம நம்மளோட வந்து ஒரு என்ன சொல்றது நமக்குள்ள இன்ஹரண்டா இல்லாத ஒரு விஷயம் நமக்கு நமக்கு நம்மளை விட பின்னமான ஒரு விஷயம் ஸோ அதுக்கு வந்து என்றைக்குமே நமக்கும் அதுக்கும் ஒரு பேதங்கிறது இருக்கும் அந்த பேதத்தினாலேயே அது வந்து எப்போ வேணால் நம்ம விட்டு போகலாங்கிறது சத்தியம் இல்லையா சஞ்சரண வியதிகர லக்ன நளின நால கண்டக்கா இவ தப்பி ஆ கமலினி சஞ்சரண லக்னம் அதாவது இவ வந்து கமலினி தாசு நிவாசஸ்தானே இவ வந்து அவ வந்து வசிக்கிற இடம் என்ன அந்த கமலினி வனம் கமலினி வனம்ங்கிறது அந்த தாமரையினால நிறைந்த ஒரு இடம் அதுல அந்த கண்டகம் அந்த இது இருக்கு பாருங்க அந்த அதனுடைய அந்த சஞ்சரண வியதிகர லக்ன நளின நாள கண்டகா இவ நளினம்னா உங்களுக்கு தாமரை அதனுடைய நாளம்னா தண்டு அதுல இருக்கிற முள்ளு அது குத்தினது போல எப்படி வந்து ஒரு ஒருத்தனுடைய கால்ல வந்து முள்ளு குத்தினதோ ஹி கே நாட் ஸ்டாண்ட் இன் மண் பிளேஸ் ஐயோ ஐயோ நீ இப்படின்னு குதிச்சுட்டே இருப்பான் இல்லையா அதே போல இவ வந்து கமலினி சஞ்சரண வியதிகரம் அதாவது கமலினி அந்த பத்மினி தாசு ஸ்வநிவாசஸ்தான பூதாசு எது சஞ்சார் சஞ்சரணம் சஞ்சார அதனுடைய ஒரு வெரம் சம்பந்தத்தினால என்ன அங்க அங்க இருக்கிற அந்த நளின நாளானாம் கண்டகாகா அங்க இருக்கிற அந்த தாமர தண்டுல மேல இருக்கிற அதுல முள் எங்க இருக்குங்கிறது எனக்கு தெரியல அந்த அந்த ஒரு ஹார்ஷு பகுதியா பகுதி குத்தினா எப்படி வந்து தடுமாறுவாளோ அதே மாதிரி அதாவது கண்டகலக்ன ஜன எதா ஏகஸ்மின் ஸ்தானே ஏக்கம் பதம் சிரம் ஸ்தாபயித்தும் நஷோதி ததாஏவ இயம் லக்ஷ்மி ரபி இது பாவம் எப்படி வந்து காலில் ஒருத்தனுக்கு முள்ளு குத்துட்டுன்னா அவன் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்க முடியாதோ ஐ மீன் அவனால் வந்து ஸ்திரமா நிற்க முடியாதோ ஆ காலை ஆட்டிண்டே இருப்பானோ அதே மாதிரி இந்த லக்ஷ்மியானவள் ஏன்னா இவளுடைய வாசஸ்தானம் வந்து அந்த தாமரை நிறைந்த இடம் ஸோ அதனுடைய ஒரு நாளம் குத்தினாது போல அந்த கண்டகம் போல அந்த கண்டகத்தை குத்தினது போல கந்தகத்தினால குத்தினது போல நிர்பரம் நிர்பரம் ஆபத்நாதி நிச்சலம் பதம் சரணம் நெய்வ ஆபத்நாதி ந வித ஒரு இடத்துல வந்து அவ காலை வந்து ஒழுங்கா வைக்கலை இந்த வந்து உட்பிரேக்ஷா உங்களுக்கு சரியா அதுக்கப்புறம் மேலே

மேலும் என்ன அப்படின்னா அதிப்பிரயத்தன வித்ருதா அப்படி ச அதி பரமேஸ்வர கிரகேஷு அப்படின்னா பெரிய ராஜாக்களனுடைய பவனங்களில் அதிப்பிரயத்தன வித்ருதா ரொம்ப பிரயத்தனத்தோட ஒரு பிரயாசேன வித்ருதா சம்ஸ்தாபிதா வைக்கப்பட்டவளாக இருந்தபொழுதிலும் கூட அப்படி விவிதாக கந்தஹஸ்தின தேஷாம் யானி மதுனி தே தேசாம் பானேன சேவனேன மத்தாயிவ பரிஸ்கலத்தி அதாவது அங்க இருக்கிற பலவிதமான அந்த கந்தகஜங்கள் அவைகளினுடைய அந்த கபோல பிரதேசத்திலேந்து ஒழுகிற அந்த மதுஜலங்கள் மது தானசலீலம் அவைகளினுடைய பானனேன அவைகளினால் சேவிக்கப்படுகின்ற காரணத்தினால் இவள் வந்து உண்மத்தா போல ஒரு உன்மத்தம் ஏதோ மதுபானம் குடிச்சது மாதிரி பரிஸ்க பரிஸ்கலத்தி அதாவது பெரிய பெரிய ராஜாவினுடைய இடத்துல அவாவாளனுடைய அந்த ராஜ்யத்துல எதை காப்பாற்றப்படுறது அந்த ராஜ்யலக்ஷ்மிங்கிறவோ காப்பாத்தப்படுறா அந்த ராஜ்யலக்ஷ்மிங்கிறதோ அந்த ராஜ்யத்தினுடைய சம்பத்து அதுக்கு வந்து பலவிதமான இந்த யானை படைகள்லாம் இருந்து அதை காப்பாத்துறது அவைகளடைய அந்த அந்த மாதிரி ரொம்ப உத்கிருஷ்டமான யானைகளினுடைய மத ஜலங்களினுடைய பானத்தினால அதை குடிக்கிறதுனால இவ உண்மத்தம் போல இருக்கா அப்படிங்கிறது திருப்பி உத்ப்ரேக்ஷா ஒரு உத்ரேக்ஷா அதிப்பிரயத்தன விதிருதாபி பரமேஸ்வர கிரகேஷு அந்த பெரிய ராஜாக்களினுடைய வீடுகளில் அதிப்பிரயத்தன விதிருதாப்பி ரொம்ப கடினமாக கஷ்டப்பட்டு பிரயாசேன இவ்வளவு பிடித்து வை வைத்து கொண்டிருந்த பொழுதிலும் விவித கந்த கஜ கண்ட மதுபான மத்தாய பரிஸ்கலத்தி அவ வந்து லிட்ரலி அந்த பானம் பண்ணி ஆளங்கிற அவ வந்து அவளுக்கு ஒரு பரிஸ்கலனம்ங்கிறது கிடையாது அது வந்து கவி வந்து ஒரு உத்ஷா ஒரு விவித பலவிதமான கந்த கஜங்கள் அதனுடைய கண்டம்னா கபோல பிரதேசம் அதுல ஒழுகிற அந்த மதுபான மத்தா இவ அந்த மதஜலத்தினுடைய இவ வந்து மத்தா போல ரொம்ப உண்மத்தா போற பரிஸ்கலத்தையும் ஆட்டம் போடுறான் புரியுறதா உம் அதுக்கப்புறம் இவ்வித்தும்

ஆனா இங்க வந்து என்ன அப்படின்னா சதாம் நல்ல வாழ் வீட்டிலையும் சாமான்யமாக உலகத்துல இருக்கிறவ அவ வீட்டுல எல்லாம் இருக்காது அவ வீட்டுல இந்த லக்ஷ்மிக்கு வந்து சம்பத்துக்கு எப்படி ஒரு பரிஸ்கலனம் எப்படி சொல்லுவேன் அப்படிங்கறதுக்கு ஆரம்பிக்கிறார் பாருஷ்யம் இவ உபசிக்ஷித்தும் அசிதாராசும் நிவசதி பாருஷ்யம் கட்டோரதா உபசிக்ஷித்தும் அபியாசித்தும் இவ அசிதாராசு கட்கதாராசு நிவசதி நிவாசம் கரோதி அந்த கட்க கட்கதாரா அப்படிங்கிறது அந்த கத்தியினுடைய வீச்சில் வாசம் பண்ணிட்டுருக்கா இவோ ஏன் வீச்சில் வாசம் பண்ணுறா அப்படின்னா அந்த வீச்சு போட்டு யார் வந்து இவளை கேப்சர் பண்ணுறாளோ யார் இவ இவளை தன் வசத்துக்கு கொண்டு வராளோ அவாகிட்ட தான் இவருப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு பாரிஷ்யம் உபசிக்ஷித்தம் அசிதாராசு நிவசதி அந்த மாதிரி ஒரு ஒரு கட்டோரத்தாக அபியாசம் பண்ணுறதுக்கோசரம் இவ வந்து அசிதாரா அந்த கத்தியினுடைய வீச்சில் வாசம் பண்ணிட்டு இருக்கா சரியா அடுத்தது மேல ஆசிரிதா அக்ஷிதா நாராயணமூர்த்தி ஆ விஸ்வரூபம் ரூபத்துவம் இவ கிரகித்தும் ஆசிரிதா நாராயண அப்படின்னா நாராயணமூர்த்தியை இவ ஆசிரயணம் பண்ணிட்டு அப்படின்னா இங்க திருப்பியும் மகாலட்சுமிய சொல்லலை அந்த நாராயண நாய நாராயணருக்கு எப்படி வந்து விஸ்வ சொல்லும்போது அவருக்கு எப்படி வந்து விஸ்வம் தசிய ரூபாணி யஸ்மின் தஸ்ய பாவக பிரம்மாண்ட ரூபத்துவம் எடுத்து எடுத்துக்கிறதுக்கு அந்த நாராயண மூர்த்திக்கு எப்படி வந்து பலவிதமான ஒரு அவதாரம் பலவிதமான ஒரு சரீரம் ஒரு பெரிய ஒரு ஆகாரம் எடுத்துக்கிறதுக்கு அந்த விஷ்ணுவுக்கு வந்து எப்படி சாமர்த்தியம் இருக்கோ அதே போல அந்த விஸ்வரூபத்துவம் நாராயணமூர்த்தி கிரஹித்தும் ஆசிரிதா அதாவது அந்த விஸ்வரூபத்வம் அந்த கிரகித்தும் அந்த நாராய் கிரகித்தும் கிரஹித்தும் இவ நாராயணமூர்த்தி ஆஸ்ரிதா அந்த நாராயணமூர்த்திக்கு எப்படி அந்த விஸ்வரூபத்வங்கிறது இருக்கோ அவரை போல தனக்கும் அந்த மாதிரி ஒரு விஸ்வரூபத்துவம் வேணும் அப்படின்னா இந்த இந்த விஷ்ணுவுக்கு வந்து விஸ்வரூபகா அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கு வந்து விஸ்வரூபகா வர்த்ததே அத்தக தாதிருஷம் ரூபம் ஆப்தும் இயம் தேன சங்கதா அந்த விஷ்ணுவை போய் அடைந்தாள் அப்படின்னு சொல்லும்பொழுது அவளோட அவரோட இருக்கா அப்படின்னு சொல்லும்போது எப்படி அந்த விஸ்வ விஷ்ணுவுக்கு உலகத்தில் பல ரூபங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கோ அதுபோல இவளும் ஒத்தொத்தர் வீட்டில் ஒவ்வொரு விதமான ஒரு இடத்த வகிக்கிற அளவுக்கு ஆர் பலவிதமான ரூபங்களை எடுத்துக்கிற அளவுக்கு இந்த சம்பத்துக்கு சாமர்த்தியம் இருக்குது அப்படின்னா வியாபாரினாம் கேகேஷு அன்னியற்ற லக்ஷ்மியாக விவிதானி ரூபானி திருஷ்யந்தே ஒரே ஒரு பைசாவை வந்து நம்ம வந்து ஒரு வியாபாரிகிட்ட கொடுத்தா ஒரு விதமாக யூஸ் பண்ணுவான் அதுவே வந்து ஒரு ஒரு படித்தவன் கிட்ட கொடுத்தோன்னா அதை வந்து மேலே வந்து தன்னோட புத்தியை வந்து எப்படி விருத்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த சம்பத்தை யூஸ் பண்ணலாம் வியாபாரி வந்து அதை வேற எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ணுவான் இதுவே ஒரு தூர்த்தன் கிட்ட கொடுத்தா எப்படி போய் கேம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிப்பான் அதே மாதிரி ஒரு ஒரு இன்னொரு ஒரு விவியம் இருக்கான்னு வச்சுக்கோங்க என்ன சொல்கிறது ஒரு விட்டக ஒரு தூர்த்தகா இருக்கான்னு வச்சுக்கோங்க அவன் வந்து எப்படி வந்து ஒரு கணிகாஸ்திரீ கிட்ட போய் இதை ஸ்பெண்ட் பண்ணலான்னு யோசிப்பான் ஸோ அதே சம்பத்து தான் அதுக்கு பலவிதமான ரூபங்கள் அப்படின்னா இட் டேக்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்தானம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான வகிக்கும் ஏன்னா எல்லார்கிட்டையும் சம்பத்து இருக்கு உலகத்துல எல்லாரும் ஒரே காரியத்துக்கு தான் அந்த பைசாவை யூஸ் பண்றாளா இல்லையே அவ வாளுக்கு எந்தெந்த இதை அது வந்து ஆதாரத்தை பேஸ் பண்ணி தான் நான் இல்லைன்னு சொல்லலை யார்கிட்ட இருக்கோ அவ அதை எப்படி உபயோகப்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் அந்த சம்பத்து சம்பத்துங்கிறது ஒரு ஆதாயமாக தான் இருக்கே தவிர ஆதாரபூதமாக இருக்கிற அந்த மனுஷன் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் இருக்குது ஆனால் இந்த ஆதாரத்தை பேஸ் பண்ணிட்டு இந்த சம்பத்துங்கிற இந்த லக்ஷ்மி ஆனவள் ஒவ்வொரு இடத்துலையும் டிஃப்ரெண்ட் ஃபார்மாக எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்லும்பொழுது பலவிதமாக உபயோகிக்கப்படுகிறாள் அவள் அது வந்து சத்துக்கிட்ட போனால் அது சத்காரியத்துக்கு போகும் அசத்துக்கிட்ட போனால் அசத்காரியத்துக்கு யூஸ் ஆகும் ஸோ அதுக்கு எப்படி அப்படின்னா எப்படி வந்து அதனால் அதுக்கு பல ரூபங்கள்னு சொல்கிறார் அந்த பல ரூபங்கள்ங்கிறது அவளுக்கு அவள் யார்கிட்டேருந்து இம்பை பண்ணிட்டுருக்கா அதாவது விஷ்ணுவினுடைய வக்ஷஸ்தலத்தில் இருக்கிற லக்ஷ்மி இது கிடையாது அவ்வளோ லக்ஷ்மி தான் இங்கே சொல்ல போகிற இந்த லக்ஷ்மி ஆனவள் இந்த மாதிரி மகாவிஷ்ணுவோட ஒரு சங்கதி இருக்குது அப்படின்னா எந்த விதமாக ஒரு குவாலிட்டி அவர்கிட்டருந்து இம்பை பண்ணிட்டுருக்கா அப்படின்னா அவருக்கு எப்படி வந்து அந்த விஸ்வரூபத்துவம் பல ரூபங்கள் இருக்கோ அதே மாதிரி இந்த லக்ஷ்மிக்கும் பல ரூபங்கள் இருக்கு

கோஷ மண்டலம் திவசாந்த க மண்டலம் ஓகே ஸோ வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்ற வர்றார் அப்படின்னா அப்பிரத்திய பகுலாச்ச ரொம்ப வந்து இவளை வந்து ஒரு அவிஸ்வாசம்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற இவள் இடத்தில் இவ எப்படி அப்படின்னா ஒரு திவசாந்த கமலம் இவ அதாவது இங்க வந்து உத் உங்களுக்கு வந்து உபமா ஒரு சோபா ஒரு அழகுங்கிறது அந்த கமலத்தை வந்து எப்படி வந்து ஒரு நாட் ஒரு டேனுடைய எண்டில் வந்து விட்டுட்டு போயிடுறதோ அதே மாதிரி இந்த சம்பத் இந்த லக்ஷ்மிங்கிறவோ ஒரு ராஜாவை விட்டுட்டு போயிடுறா இதுதான் கம்பாரிசன் எப்படி அப்படின்னா லக்ஷ்மிங்கிறவோ லக்ஷ்மியை குறித்து ஒரு 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 விஸ்வாசம்ங்கிறதுக்கு இல்லை இருக்கவே இருக்காது என்ன அப்படி வந்து அந்த அது அந்த விஸ்வாசங்கிறது அவிஸ்வாசம் ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா எப்படி அதுக்கு வந்து எப்படி கம்பேரிசன் அப்படின்னா ஒரு கமலம் ஒரு ஒரு தாமரையினுடைய மூலம் அதனுடைய ரூட்டு அதனுடைய நாளம் அந்த தன் அந்த தண்டு அதுக்கப்புறம் கோஷம் அப்படிங்கிறது அதனுடைய அந்த மொட்டு இப்படி இப்படி இருக் இருக்கின்ற ஒரு தாமரை இந்த சூரியனுடைய கிரணங்களனால ரொம்ப அழகாக இருக்கா விஸ்தாரமாக வந்து பல விதமான விசேஷங்களினால ஒரு விருத்தியை அடைஞ்சு அந்த தினத்தில் ஒரு நாள் ஒரு டியூரிங் த டே அது ரொம்ப அழகாக இருக்கா அந்த நாள் முடிகிற சமயத்தில் அந்த சூரியோதயம் போனதுக்கப்புறம் அதனுடைய அந்த அந்த பூங்கிறது அந்த தாமரைங்கிறது தன்னுடைய எதழ்களை மூடி நுடுறது அதனால் அதனுடைய சோபா அழகுங்கிறது குறைஞ்சி போய்டுறது ஸோ அந்த சோபாங்கிறது அந்த தாமரையை எப்படி ஒரு நாளினுடைய எண்டில் விட்டுட்டு போயிடுறதோ அதே மாதிரி இந்த சம்பத்துங்கிறவோ அந்த ராஜா அவனுடைய அவன் அந்த எப்படிப்பட்ட ராஜா அப்படின்னா மூலம்ங்கிறது ராஜாவுக்கு வந்து சைன்யம் அப்புறம் வந்து தண்டம்ங்கிறது அவனுக்கு வந்து தண்ட சக்தி இல்லைன்னா பேதங்கள் கோஷம் அப்படிங்கிறது அவனுடைய ட்ரெஷரி என்ன அப்படிப்பட்ட இதோட இருக்கின்ற அந்த ராஜ்யம் இதை எல்லாம் இத இதை வச்சுட்டு அந்த ராஜ்யத்துக்கு ஒரு விருத்திங்கிறது ஆறுது அப்படிப்பட்ட விருத்தியான அந்த ராஜ்யத்தை அந்த லக்ஷ்மியானவள் விட்டுட்டு போய்டா அந்த லக்ஷ்மி வந்து அந்த ரா அந்த ராஜாவை வந்து பரித்தியாகம் பண்ணிட்டு போய்ட்றா அது வந்து எப்படி கம்பேரிசன் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஷோபாங்கிறது லக்ஷ்மி சம்பத்து கமலங்கிறது ராஜா மூஞ்சத்திங்கிறது ரெண்டுத்துக்கும் காமனாக சொல்கிற ஒரு விஷயம் ஸோ வந்து இங்கே வந்து அப்பிரத்ய தேவசாந்த கமலம் இவ சமுபஜித்த மூலதண்ட கோஷ மண்டலமபி முஞ்சதி பூபுஜம் இங்க வந்து இது வந்து ஒரு ஸ்லேஷமாக ரெண்டு அர்த்தம் சொல்லிட்டு உபமாலங்காரமும் இருக்கு இங்க வந்து திவசாந்த கமலம் இவ அப்படின்னா அந்த நாட்களினுடைய எண்டில் அந்த நாளினுடைய முடிவில் இருக்கிற ஒரு தாமரையை போல இந்த லக்ஷ்மியானவள் பூபுஜம் முஞ்சதி அந்த அந்த ராஜாவை விட்டு விடுகிறாள் எப்படி அந்த கமலங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா சமுபட்சித்த மூலதண்ட கோஷ மண்டலம் அப்பி நன்றாக விருத்தியை அடைந்த சமயக் ரூப்பேன விருத்தி பிராப்தம் அப்படி இருக்கின்ற அந்த மூலம் ரூட்டு அதனுடைய தண்டம் நாளம் அப்புறம் அந்த பட்டு எல்லாம் வந்து விரியிறது ஒரு டியூரிங் த டே ஆனால் அந்த தினகரன் அந்த சூரியன் அஸ்தமானதுக்கு அப்புறம் இவைகள் எல்லாம் மூடின்றது சோ அதனுடைய ஷோபாங்கிறது குறைஞ்சு போயிட்டுருது சோ அதே மாதிரி எப்படி அந்த ஷோபாவானது அந்த அழகானது ஒரு நாட்களினுடைய எண்டுல இந்த கமலத்தை விட்டுட்டு போயிடுறதோ அதே மாதிரி இந்த லக்ஷ்மியானவள் எப்படின்னா அப்பிரத்திய பகுலா லக்ஷ்மிங்கிறது அகைன் இங்க வந்து சம்பத்து அந்த சொத்தானது இப்படி பலவிதமான த தண்ட நீதி அடைந்த ஒரு ராஜ்யத்தோட இருக்கின்ற ஒரு ராஜாவை சா சம்பத்து சா லக்ஷ்மி முஞ்சதி சரியா சரியா இருக்கா இங்க வந்து ஸ்லேஷம் சொல்லிட்டு அது மூலமாக உங்களுக்கு வந்து இது அத்த ஸ்லேஷ உபமாச்ச அனையோ சங்கர பிகாஸ் போத் இன்டர்பண்ட் அதனால் வந்து சங்கரா அலங்காரம் அதான் அதுக்கப்புறம் படிச்சிருங்களா அத்தியாரோகி ஒரு கொடியானது எப்படி வந்து விரக்ஷத்தை வந்து போய் அப்படியே அணைச்சுக்குமோ அதே மாதிரி இங்க விட்டக விட்டப்பகான்னு அப்படிங்கறது விட்டம் என்ன சொல்றது விட்டம் பாத்தி விட்டகானா தூர்த்தகான்னு ஒரு அர்த்தம் விட் அந்த மாதிரி விட்டான்னு பாத்தி அந்த ரக்ஷதி இத்தி விட்டபக அவளை வந்து இவ வந்து ஆசிரயம் பண்றா ஒரு கொடியானது எப்படி வந்து விட்டபகனா மரம்னு மரம்னு அர்த்தம் இருக்கு இல்லையா விரக்ஷம்னு ஒரு அர்த்தம் இருக்கு எப்படி ஒரு லதாவானது லதாவை போல் இவள் இருக்கிறாள் எப்படி எப்படி லதா போல இருக்கா அப்படின்னா லதாவானது எப்படி ஒரு விரக்ஷத்தை வந்து அண்டின்னு இருக்கோ அதே மாதிரி இவ வந்து நிந்துட்ட கா நிந்திட்ட காமுக்கானு அத்தியாரோகதி ஆசிரயதி அப்படிங்கிற இடத்துல உனக்கு விட்டன் பாத்தி சரியா அவளை போய் அண்டின் இருக்கா என் தெய்வம் சரியா இருக்காது கங்கா இவ வசுஜனன் அப்படி வசுங்கிறது அஷ்ட வசுக்கள் அந்த அஷ்டவசுக்களனுடைய தானே கங்கா அதில் வந்து ஒரு அஷ்ட எட்டாவது தானே அவங்களுக்கு பீஷ்மன் ஸோ அந்த வசு ஜனன்யபி கங்கா இவ அந்த வசுக்களனுடைய அம்மாவாக இருந்த பொழுதிலும் கூட அந்த கங்காவை போல தரங்க புத் புத சந்தலா கங்காவானவள் அந்த வசுக்களனோட அம்மாவாக இருந்த பொழுதிலும் எப்படி வந்து ஒரு தரங்கத்தோட ஒரு மாதிரி சஞ்சலாவா இருக்காளோ அதே மாதிரி வசுங்கிறது தன தனம் சம்பத்து அதனுடைய ஜனனி அதனுடைய ஒரு உட்பாத உற்ப உற்பத்தி ஸ்தானம்னு சொல்லும்பொழுது எல்லா சம்பத்தையும் சொல்கிறது அதாவது சம்பத்து அப்படிங்கிறது நாட் ஓன்லி பைசா அஹ் கோங்கிறது ஒரு சம்பத்து அஸ்வ அஸ்வத்தை வச்சுட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு சம்பத்து கஜங்களை வச்சுட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு சம்பத்து ஸோ பலவிதமான சம்பத்துக்கு ஆசிரியமா ஒரு சம்பத்து இருக்கும்ல திருப்பியும் நீங்க வந்து மகாலட்சுமி எடுத்துக்க வேண்டாம் பலவிதமான சம்பத்துக்கு ஆசிரயமா ஒரு சம்பத்து இருக்கும் அந்த வசுஜனன்யபி இந்த மாதிரி பலவிதமான தனங்களுக்கு உற்பத்தி ஸ்தானமாக இந்த கங்கையை போல இருந்த பொழுதிலும் இந்த கங்கா போல தரங்க புத் சஞ்சலார் கங்கா வானவள் எப்படி தன்னுடைய அலைகளினால் ஒரு 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 சப்பலதா இருக்கோ அவளுக்கு அதுபோல இந்த சம்பத்தும் சஞ்சலாவாக இருக்குது அங்க வந்து வசூன்னு சொல்லும்போது அந்த அஷ்டவசுக்களனுடைய அம்மா கங்கா இந்த வசுன்னு சொல்லும்போது பலவிதமான தனங்களுக்கு பலவிதமான சம்பத்துக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருக்கிற பிரதான சம்பத்துன்னு எடுத்துக்கலாம் சரியா அதுக்கப்புறம்

யயாசா ஸோ சூரிய துவாதச ராசிஷு சங்கராமதி இது பிரசித்தம் ஸோ அந்த சூரியனானவன் அந்த சூரியனுடைய கதி அந்த சூரியனானவன் எப்படி வந்து அந்த மேஷராசி விஷபரா ரிஷபராசி அந்த மாதிரி பலவிதமான இதில் வந்து சஞ்சாரம் பண்ணுறானோ அவனுக்கு ஒரு சங்கராந்தி சஞ்சாராங்கிறது இருக்கோ அதே மாதிரி இவளுக்கும் பலவிதமான சஞ்சாரங்கள்ங்கிறது இருக்கு சரியா ம் பலவில் பல இடத்தில் காண்பிக்கப்பட்ட ஒரு சஞ்சாரம் இவளுடைய பிரசன்சுங்கிறது பல இடத்துல அந்த அந்த மாதிரி காண்பிக்கப்பட்டதுல இருக்கிற குகையை போல அங்க வந்து எப்படி தமோபகுலா அந்த பாத்தாளத்துல இருக்கிற குகைக்கு வந்து குகையில எப்படி இருட்டு இருக்குமோ அது போல இந்த லக்ஷ்மிக்கு தமோ குணம் இருக்கு அப்படின்னா அந்த சம்பத்து வச்சுண்டாலே அது நம்ம கையில் இருந்தாலே அது அது அதோட ஒட்டி வர அந்த தமஸ் குணம்ங்கிறது நம்ம கிட்ட இருக்கும் அதாவது அதை வந்து துஷ்பிரயோகம் பண்ணலாமோ அந்த சம்பத்து நம்ம கிட்ட இருக்கிறதுனால அந்த நமக்கு கிடைக்கிற அந்த சக்தி இல்லைன்னா அந்த பவரை துஷ் துஷ்பிரயோகம் பண்ணலாமோங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்கும் ஸோ பாத்தாள குஹா இவ தமோ பகுலா அதுக்கப்புறம் ஏக ஹாரிய ியதயம்பா இவ எப்படி வந்து ஹிடிம்பா அந்த ஹிடிம்பாங்கிற ஒரு அம்மா போல என்ன என்ன அவ பீம சாகச ஏக ஹாரிய அந்த சாகச கஜனுடையா பீமசேனத்தினால கவரப்பட்ட ஹாரியம் கவரப்பட்ட மனதோட சித்தத்தோட இருக்கின்ற அந்த ஹிடிம்பா போல இவளும் என்ன அப்படின்னா பீம சாகச ஏகேன சத்ரு ராஜ்ய ஆக்கிரமண பிரபுத்தி கேவல பீஷண ஹடாதி ஹட்டி ஸோ வந்து சத்ரு ராஜ்யர்களை வந்து அவளுடைய ஆக்கிரமணத்தினால தான் வந்து இவளுடைய மனசும் வந்து கவரப்படும் ஸோ அதை வந்து அந்த இடும்ப அந்த இடிம்பாவானவள் எப்படி வந்து பீமனால் கவரப்பட்டாலோ கவரப்பட்ட ஹிருதயத்தோடு இருக்கின்ற அந்த இடும்பையை போல இந்த லக்ஷ்மியானவள் சாகசத்தோடு இருக்கின்ற அந்த எதிரி ராஜாக்கள் வந்து வின் பண்ணி இவளை கேப்சர் பண்ணால் தான் இவளுடைய மனசை கவர முடியும் சரியா அதுக்கப்புறம் प्रावरटी अचिरत अ அந்த வருஷா சமயத்தில் வர ஒரு அல்ப காலம் அச்சிரம் தியுத்திம் ஒரு சோபாம் ஒரு அழகை கொடுக்கறது அதாவது அச்சிரத்யுதிம் அப்படிங்கிறது எப்படி வருஷா காலத்தில் அந்த ஒரு தட்டித்து ஒரு மின்னலுங்கிறது ஒரு செகண்ட் வந்துட்டு போகுமோ அதே மாதிரி இவளும் என்ன அப்படின்னா அந்த அந்த வித்யுதாகாஷே கிச்சி க்ஷணமேவ பிரகாஷிய லுப்தா பவதி ததைவ லக்ஷ்மீரப்பி பிரபாவம் பிரதர்ஷிய லுப்தா ஜாயதே அவளுடைய பிரபாவத்தை காமிச்சுவிட்டு அதுக்கப்புறம் காணாமடும்

அதே மாதிரி அந்த துஷ்ட பிசாச போல இவன் என்ன இந்த சம்பத்தானது என்ன அப்படின்னா தர்ஷித அநேக புருஷ உச்சராயா சத்துவம் உன்மத்தி குரத்தி ஒத்த வந்து அவன் வந்து ஒரு மாதிரி ஒரு அவன் நீச்சான் அவன் கிட்ட வந்து அவனை போய் பெருசா காமிக்கும் இந்த சம்பத்து அவன் வந்து கால்னாக்கு ஒன்று புத்தி சாமர்த்தியம் இருக்காது ஆனா அவன் அவங்க கிட்ட இந்த சம்பத்துங்கறது ஒண்ணு வச்சுட்டு இருக்கிறதுனால தான் ரொம்ப மதவாளோட வசதி அந்த சம்பத்தால் அவனுக்கு வந்து மற்ற இடத்துல கௌரவம் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் ஸோ அவனுடைய அந்த உச்சராயா அப்படிங்கிறது ஔணத்தியம் அவனுடைய ஔணத்தியத்தை இது வந்து ஏற்றி விடுறது யா எது போ எது போல அப்படின்னா எப்படி துஷ்டா பிஷாச்சி இவ தர்ஷித்த பிரகட்டித்த அநேக புருஷானாம் உச்சராயக ஏசா அதாவது அவன்கிட்ட வந்து ஒரு அல்ப சாகசத்தோட இருக்கான் ஒரு வீரும் அவன் ஆனால் அவன் வந்து வந்து உன்மத்தி கருவத்தி அப்படின்னா நான் வந்து இந்த பைசா வச்சுன்னா என்னவென்னா பண்ணிடுவேன் அப்படின்னு தன் கிட்ட இருக்கிற ஒரு சாகசத்தையே ஒத்த வந்து பெருசா நினைச்சுக்கிற அளவுக்கு பண்ணி விட்டுரும் இந்த லக்ஷ்மியான சரியா ம் அதான் அதுக்கப்புறம் சரஸ்வதி சரஸ்வதி

ம் சம்பந்தம் சம்பத்தம் ஆலிங்கதி ததா ஏவ இயம் லக்ஷ்மீரபி புதம் சரஸ்வதி சம்பந்தம் யார் வந்து சரஸ்வதியோட சம்பந்தம் இருக்கோ அவளை கண்டா இவளுக்கு பிடிக்காது ஒரு பொறாம வந்துடும் இவளுக்கு அவ கிட்ட போறவே இல்ல உம் இந்த ஜனம்ங்கிறது சில பேர் இந்த சென்டென்ஸோட சேர்ந்துருங்கிறா சரஸ்வதி பரிகிரகிதம் ஜனம் ஈர்ஷையா இவன் ஆலிங்கத்தின்னு போடுறா சில பேர் சில பேர் ஜனம் குணவந்தம்னு அடுத்த சென்டென்ஸோட போடுறா எப்படி போட்டாலும் இது ஓகே சரியா படிக்கும் நல்ல குணத்தோடு இருக்கின்ற ஒருவனை அபவித்திரம் இவை அவ வந்து பவித்திரமே இல்லாதவனாக ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கறதுனால என்ன நஸ்புஷதி அவங்ககிட்ட அன்றதே கிடையாது தொடர்றதே இல்லை அவங்கிட்ட போகிறதே இல்லை சரியா உம் அப்புறம் உதார சத்துவம் நல்ல ஒரு உதார சுவாவத்தோட இருக்கின்ற ஒருவனை அவன் வந்து அகல்யாணம் அவன் வந்து மங்களம் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்கிட்ட போய் இருக்கிறதே இல்லை ஏன் அப்படின்னா அதிதானாதீனா ஸ்வஹானி பி பீத்யா இவன் அவன் எகஜக்கமா தானம் பண்ணுறதுனால தன்னுக்கு ஒரு ஹானி வந்துருமோ அப்படிங்கிறதுனால அவங்ககிட்ட அன்றதே இல்லை அப்புறம் அனிமித்தம் அப்படின்னா அபசகுணம் அபசகுணம் போல ஒரு சுஜனம் ஒரு ஒரு சுஜனனை போய் நல்லவன் வந்து வந்து இவளை வச்சுப்பான் அதனால் அந்த 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 சுஜனங்கிறவன் எது மாதிரி அப்படின்னா அபசகுணம் போல அதனால் எதா அபசகுணம் பிரத்தி சாவதானத்தையா திருஷ்டிஹீன தீயத்தே ததாஏவ இயம் லக்ஷ்மிஹி சுஜனம் சாவதானத்தையா ந விலோகையதி அதே போல் இவ வந்து சுஜனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இது பண்ணுறான் அவன் கிட்ட போகிறது இல்லைன்னு அர்த்தம் ம் அபிஜாதம் அஹிம் ஜாத் அஹிம் ஜம் அஹிம் இவன் அஹி அபிஜாதம் அப்படிங்கிறது நல்ல குலத்தில் சத்குலோற்பன்னம் அஹிம் எப்படி வந்து ஒரு சர்ப்பம் கீழே இருந்தா நம்ம தாண்டின்னு ஓடுவோமோ அதுபோல போல அது வந்து சர்ப்பம் நம்மளை கடிச்சிருமோங்கிற ஒரு பீத்தியாக சர்பல்லங்க அகிரே வஜந்தி லோகா துவவினாசபியா லக்ஷ்மி அபிஜாத்தம் உல்லங்க அந்நாயத்தை அதே மாதிரி லக்ஷ்மியானது இந்த மாதிரி சத் குல அபிஜாத்தம் நல்ல குலத்தில் பிறந்தவனை தாண்டி ஓடி போய்டிறான் சரியா சூரம்

தான் ந உபகத்தி ஸோ சூரா வந்து சூரர்கள் வந்து அவளுடைய சௌரியம் தான் அவளுக்கு பிராதானியமே தவிர சம்பத்துங்கிறது ரெண்டாம் பட்சம் அதனால அந்த சூரர்களை வந்து இவ யார் மாதிரி பார்க்குறானா முட்களை போல பார்க்குறா முட்களை வந்து எப்படி விடுறோமோ அந்த மாதிரி விட்டுடுறா அதுக்கப்புறம் தாதாரம் துஸ்வப்னம்னா ஸ்மரதி தாதாரனோ தானசீலம் அவளை வந்து ஒரு அசுபஸ்வப்னம் போல பார்க்குறா ஸ்மர ஏன் அப்படின்னா தானினா ஸ்வ பரித்யாகம் விசிந்திய தேசாம் ஸ்மரணம் அப்படி அனுச்சிதம் அனுச்சிதம் ஜானாதி ஸோ மேலும் என்ன அப்படின்னா ராணினா தானம் பண்ணுறவாளால் சுவபரித்தியாகம் விஜிந்தியா தன்னை அவாளும் அவாளும் தன்னை தியாகம் பண்ணிவிடுவாளோங்கிறதுனால அவளை பற்றி இவ யோசிக்கிறது கூட கிடையாது விநீதம் பார்த்தகனம் உபசர்ப்பதி வினீதங்கிறது ரொம்ப வினம்பர பாவத்தோனே இருக்கானே அவனை வந்து ஒரு பாபகாரினம் லோகம் இவ நைவ உபசரி பதி போ போல அவக அவ கிட்ட வினயி லக்ஷ்மி ரக்ஷாம் கருத்தும் ந பிரபவதி த ந தானு உபசர்பதி சோ வினயி அவ வந்து